என் பேர் ராஜமாணிக்கம், மதுரையிலிருந்து வந்திருக்கேன். எனக்கும் என் நண்பர் ஜனாப் முகமது ரஃபி அவர்களுக்கும் 20 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு வாக்குவாதம் என்ன என்றால், ரம்ஜான் ஏழைகளுக்கு கொடுக்கும் தானங்கள் பாகுபாடு உண்டா? மத பாகுபாடு உண்டா? நான் என் நண்பர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், இந்த ரம்ஜான் நோன்பு தர்மம் கொடுப்பது எங்க ஆளுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும், மற்றவங்களுக்கு கொடுப்பது மற்ற இனத்தார்கள் கொடுப்பதில்லை என்று சொன்னார். இது உண்மையா? தர்மத்தை பற்றி நவீன நாயகன் சொல்லும்போது அந்த நேரத்தில் இப்ப சொல்றதா இருந்தா இப்படி சொல்லணும். பென்ஸ் கார்ல வந்து ஒருத்தர் ஒரு இடத்துல தர்மம் கேட்டாலும் அவர் அவருடைய வசதியை பார்க்காத, ஆளை பார்க்காத, புருவத்தை பார்க்காத, எதையுமே பார்க்காத. தமிழ் பழமொழி ஒன்று இருக்கு, பாத்திரம் அறிந்து பிச்சை இருக்கு, அதை கூட நபிகள் சொல்றாங்க. பாத்திரம் அறியாமலே பிச்சையை போட்டு பாத்திரத்தையே பார்க்காத. இதை விட உங்களுக்கு வேற என்ன சொல்லணும்? யாருக்கும் இவருக்கு தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. ஒரு மனிதன் ஒரு தர்மத்தை கொடுத்து விட்டு இதற்காக வேண்டி எனக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூட சொல்லக்கூடாது. இதை நான் உனக்கு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருந்து நான் எதையாவது உன்னை எதிர்பார்த்தேன், அவரால் உங்களுக்கு எதுவும் திருப்பி கொடுக்க முடியாது. ஆண்டவன் கையேந்து நீங்க பிரார்த்தனை செய்ய உனக்கு எவ்வளவு முடியலாம் நல்லா இருக்கணும், இதை கூட எதிர்பார்க்க கூடாது. தர்மம் இவ்வளவு தெளிவான மாற்றம் இஸ்லாம். அதுல உன் இனத்தவனுக்கு மட்டும் நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை. தாராளமாக எல்லோருக்கும் கொடுக்கலாம். இந்த மார்க்கத்தில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. லூலு மால் அதிபர் யூசுப் அலி, நீங்க கேள்விப்பட்டிருக்க, அவர் கட்டி கொடுத்த வீடுகளில் அதிகமாக சகோதர சமயத்து மக்கள் தான் இன்னும் வசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் செய்யக்கூடிய அதிகமான தர்மம் இவர்களை விட அவர்கள் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பது, தேவையுடையவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். வந்து ரெண்டு வகையான தர்மங்கள் இருக்கு. வந்து ஜகாத்னு சொல்லுவாங்க, கம்பல்சரி. சதகா, நீங்க அதை சொல்ல போனீங்கன்னா ஜகாத்ங்கிறது வந்துட்டு 2.5% தான், அது மட்டும் தான் முஸ்லீம்களுக்கு. ஆனால் இந்த சதகான்னு சொல்றது எல்லா ஏழைகளுக்கும் கொடுக்கலாம். அதை முகமது அலி என்ன சொன்னாங்கன்னா, 1/3, அதாவது 100 ரூபாயில 33 ரூபா முஸ்லீம்களுக்கு வந்து 2000 ரூபா தான். மற்றவங்களுக்கு வந்துட்டு 33 ரூபா வரைக்கும் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாராளமாக சொல்றது. அது அவர் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்றேன்னு நான் நினைக்கிறேன். வெறும் முஸ்லீமுக்கு கொடுக்கறது 100 ரூபாய்க்கு 2000 ரூபா தான், ஆனா மற்றவங்களுக்கு கொடுக்கறது 33 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லும்போது அப்ப எத்தனை மடங்கு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 16 மடங்கு அதிகம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்கிறேன். ஏன்னா வந்து தர்மம் வந்துட்டு உங்களுடைய பாவலை அளிக்கும் நிறைய விஷயங்கள் அது மாதிரி. அதனால் இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் செய்யணும், செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க.